அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஐந்தாவது ஆண்டு தொடக்க விழா கழகத்தின் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்தின் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பல பகுதிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற பகுதி ஒன்றியம் மற்றும் கிளை கழகங்களை நிர்வாகிகளே, பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, இதய தெய்வம் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களாகிய செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்களால் தான் இந்த இயக்கம் இன்றைக்கு இத்தனை சோதனை கடந்து நமது இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் உயிர்ப்பு மிக்க செயல் வீரர்களும் செயல் வீராங்கனைகளும் என்னோடு தோளோடு தோள் இருக்கிறீர்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இயக்கம் மதுரை மேலூரிலே எனது ஆறுயிர் நண்பன் சாமி அவர்கள் முன்னிலையிலே அன்றைக்கு இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது அந்த கொடியை நாம் அம்மாவின் திருவுருவத்தை தாங்கியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடியை அறிமுகப்படுத்திய போது என் அருகில் நின்ற ஒரு சில பேர் இன்றைக்கு எங்கெங்கோ சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா என்றால் அது உங்களுக்கு தெரியும். காரணம், இந்த இயக்கம் மற்ற இயக்கங்களைப் போலில்லாமல் அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து செயல்படுத்திட, அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவின் கம்பீரமான திருவுருவத்தை தாங்கியிருக்கின்ற அந்த கொடி பட்டோலி வீசி பறக்குகின்ற பொழுது தமிழகம் முழுவதும் அம்மாவின் பிம்பமாக தெரிகிறது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அம்மாவின் பிம்பங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாம் நடந்த ஆர்கே நகர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் ஆனாலும் சரி, சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆனாலும் சரி, சட்டமன்ற பொது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களிலே நாம் பின்னடைவை சந்தித்தாலும் உயிர்ப்பு மிக்க இந்த தொண்டர்கள் அம்மாவின் லட்சியத்தை என்றென்றைக்கும் நிறைவேற்றாமல் விடமாட்டோம். அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இங்கே செயல்படுத்திட, அம்மாவின் உண்மையான ஆட்சியை உருவாக்கிட நாம் அனைவரும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தொடர்ந்து பீடுநடை போடுவோம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இங்கே கூடியிருக்கின்றீர்கள். நேற்றைக்கு கூட திருச்சியிலே நமது ஜீவாதார பிரச்சனையாகிய தமிழ்நாட்டு மக்களின் குடிநீர் பிரச்சனையாகிய காவிரி பிரச்சனையாக போராட்டம் நடத்திய போது, ஆர்ப்பாட்டம் நடத்திய போது நான் சொன்னேன், இந்த ஆர்ப்பாட்டம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பயணத்தை தொடர்வதற்காக அல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே என்றைக்கும் போராட்டத்திலேயே தொடங்கப்பட்ட இயக்கம், தொடர்ந்து போராட்டங்களை சந்தித்து வருகின்ற இயக்கம். நிச்சயம் நமது குறிக்கோள் நிறைவேறும், அதுவரை தொடர்ந்து போராடுவோம். நமது இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். நமது சுவாசம் உள்ளவரை, எனது சுவாசம் உள்ளவரை, மேலூரிலே எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அதை நிறைவேற்றுகின்ற வரை நான் நிச்சயம் உங்களோடு சேர்ந்து போராடுவேன் என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு கூறிக்கொண்டு, தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா அவர்கள் இல்லாத நேரத்திலே அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அவர்களின் செயல்பாடுகளை, அவர்களின் வேஷங்களை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வருகிறார்கள். நிச்சயம் அவற்றையெல்லாம் முறியடித்து அவர்களின் இந்த நாடகத்தை, கபட நாடகத்தை முடிவெடுத்து முறியடித்து அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் போராடுவோம், போராடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே ஏற்போம் என்று கூறி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.